உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக இன்று பதவியேற்கிறார் சஞ்சீவ் கன்னா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் காலை 10 மணிக்கு பதவியேற்பு நிகழ்ச்சி. ஆணவமாக பேசும் இபிஎஸ்க்கு தோல்விகள் தொடரும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். பழனிசாமி அவர்களை, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்களை இப்படி வாய் துளுக்காகவும் ஆணவமாக பேசி பேசித்தான் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், உங்கள் ஆணவத்துக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இனிமே தோற்கடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர அது உறுதி. மக்களுக்கு பயன்படாத திட்டங்கள் என எதை கூறுகிறீர்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி. நீங்க மக்களுக்கு பயன்படாத திட்டம் சொல்றீங்க. தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் ஏறுதல் அரங்கம் அமைச்சிருக்கிறோமே, அது பயன்படாத திட்டம் சொல்றீங்களா? இல்ல தென் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவு சுரங்கமாக மதுரையில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அது பயன்படாத திட்டம்னு சொல்றீங்களா? தம் மீது வஞ்சகம் தீர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. சென்னை அருகே முட்டுக்காட்டில் கலைஞர் பெயரில் பன்னாட்டு அரங்கம் திறக்க வேண்டியதன் அவசியம் என்ன என கேள்வி. அதோட இன்னைக்கு முட்டுக்காட்டில் சென்னையிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அங்கே சுமார் 525 கோடி ரூபாயில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் என்ற ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை கட்டிருக்காங்க. அதில் என்ன நன்மை கிடைக்க போகுது? ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு நிதி இல்லைன்னு சொல்கிற முதலமைச்சர் இதுக்கு மட்டும் எங்கிருந்து நிதி வந்தது? நாட்டி அந்த பணி துவங்கப்பட்டது, அந்த பணி கூட முழுமை பெறல. அப்படி ஏதாவது ஒரு பெரிய திட்டமாக கொண்டாந்தீங்களா? எதையுமே கொண்டாடல. ஆனால் 3 லட்சம் கோடி கடன் வாங்கி மக்கள் மீது மிகப்பெரிய கடன் சுமையை சுமத்துறதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய நிலை. அதோட இன்னைக்கு முட்டுக்காட்டில் சென்னையிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அங்கே சுமார் 525 கோடி ரூபாயில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் என்ற ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை கட்டிருக்காங்க. அதில் என்ன நன்மை கிடைக்க போகுது? ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு நிதி இல்லைன்னு சொல்ற முதலமைச்சர் இதுக்கு மட்டும் எங்கிருந்து நிதி வந்தது? மக்கள் திட்டங்களுக்கு கலைஞர் பெயரை வைக்காமல் பதவி சுகத்திற்காக கரப்பாம்பூச்சி போல ஊர்ந்து சென்ற உங்களது பெயரையா வைக்க முடியும்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் தாக்கு. தமிழ் மொழி, தமிழினம், தமிழ்நாட்டை கக்க 80 ஆண்டுகாலம் ஓயாமல் உழைச்சு தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் திட்டங்களை வைக்காம யார் பேரை வைக்கிறது? பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில் ஊர்ந்து போனீங்களே, உங்க பேர் வைக்க முடியுமா? என்ன பேசுறீங்க? தந்தையின் அடையாளத்தை வைத்து பதவி பெறுவது எல்லாம் திறமை இல்லை என முதலமைச்சரின் அட்டாக்கிற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் அட்டாக். கலைஞர் குடும்பத்தில் மட்டும் பிறக்கவில்லை என்றால் கவுன்சிலர் கூட ஆகியிருக்க முடியாது என விமர்சனம். சாதாரண கிளை செயலாளர், இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர், அதுதான் திறமை. உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தை வைத்து பதவி பெறுவதெல்லாம் ஒரு திறமை அல்ல. எங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் அடையாளத்தை வைத்து தான் நீங்க அரசியலிலே முதலமைச்சராக இருக்கிறீங்க. மாநாடு, பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் என எந்த நிகழ்ச்சிக்கும் கார்களில் வரக்கூடாது. பேருந்து, வேன்களில் தொண்டர்களுடன் ஒன்றாக பயணித்து வர வேண்டும் என பாமக நிர்வாகிகளுக்கு ராமதாஸ் முக்கிய உத்தரவு. அதிமுகவில் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களில் நேரடியாக கள ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று ஆலோசனை. திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு என கூறுவது அரசியல் அறியாமை என சீமானின் கருத்துக்கு திருமாவளவன் பதில்.
திராவிடம் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ் இனம் சனாதனமாக மாறியிருக்கும் என விளக்கம். தமிழ் இனம் வாழ்ந்தது, தமிழ் நிலப்பரப்பு பாதுகாக்கப்பட்டது, இல்லனா எப்பவே இந்தி நம்மை சாப்பிட்டு இருக்கும், எப்பவே சனாதனம் நம்மை விழுங்கி இருக்கும், எப்பவோ இங்கு சமஸ்கிருதம் வந்திருக்கும். மோடிக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். திருவண்ணாமலையில் காதல் மனைவியை துண்டு துண்டாக வெட்டி கொன்று பொட்டலம் கட்டி வீசியதாக புகார். ஆட்டோ ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையம் முன்பு பெண்ணின் உறவினர்கள் கதறியதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டில் தனியாக இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. தப்பி ஓடிய நபரை அவரது கிராமத்திற்கே சென்று நையப்புடைந்த மக்களால் பரபரப்பு. தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் தலைமை காவலர் சுரேஷ் சஸ்பெண்ட். நள்ளிரவு அத்துமீறி எதிர் வீட்டில் இருந்த பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை. கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதிகள் மற்றும் அறைகளில் காவல்துறையினர் சோதனை. கஞ்சா பயன்படுத்தியதாக கல்லூரி மாணவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. திருச்சியில் அரசு பேருந்து மீது கார் மோதியதால் போக்குவரத்து பாதிப்பு. சாலையில் நீண்ட தொலைவிற்கு அணிவகுத்த வாகனங்கள். நாகர்கோவிலில் கல்லூரி பெண்கள் முன்பு ஸ்டைலாக தலைமுடியை கோதிவிட்டு ஹெல்மெட் அணியாமல் பைக் சாகசம். இளைஞரை சரியாக முடிவெட்ட வைத்து அபராதம் விதித்து போலீசார் நடவடிக்கை. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சியில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு பிரதமர் மோடி ரோட் ஷோ. சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு. கேரளாவின் வயநாட்டில் வாகன பேரணி நடத்திய காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்திக்கு உற்சாக வரவேற்பு. சிஆர்பிஎஃப் வீரர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் திடீரென மோதிக்கொண்டதால் பரபரப்பு. வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தென்பட்ட பிரியங்கா காந்தியின் பிள்ளைகள். தாய்க்கு ஆதரவாக மகனும் மகளும் வாக்கு சேகரிப்பு. மகாராஷ்டிராவில் சூடுபிடிக்கும் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம். பாஜக மூத்த தலைவர் ஸ்மிருதி இரானி மின்சார ரயிலில் பயணம் செய்து வாக்கு சேகரிப்பு. நிலம், நீர், ஆகாயம் என 3 பாதைகளிலும் பயணிக்கும் சீ பிளேன் சர்வீஸ் கேரளாவின் கொச்சியில் இன்று முதல் முறையாக தொடக்கம். விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக பொய் தகவல் அளித்த மர்ம நபர் கைது. கொல்கத்தா விமான நிலையத்தில் சுற்றி வளைத்து பிடித்த பாதுகாப்பு அதிகாரிகள்.
மும்பையிலிருந்து தெலுங்கானாவிற்கு கார்கள் ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரியில் பயங்கர தீ விபத்து. கனடாவில் இந்து கோவில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து டெல்லியில் கனடா தூதரகம் முன்பு இந்து சீக்கிய கூட்டமைப்பினர் போராட்டம். போராட்டக்காரர்கள் பேரிகார்டுகளை தாண்டி முழக்கமிட்டதால் கனடா தூதரகத்திற்கு பலத்த பாதுகாப்பு. ஐபிஎல்லில் முதல் முறையாக நுழையும் ஜேம் ஆண்டர்சன் சிஎஸ்கேவில் இணைவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் கருத்து. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி 6வது சுற்றில் இந்திய வீரர் அர்ஜுன் எரிகைசி அதிர்ச்சி தோல்வி. தஞ்சையை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1039வது சதய விழா. குச்சிப்புடி, கோலாட்டம், மயிலாட்டம், பரதநாட்டியம் ஆடி அசத்திய மாணவிகள். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடிகர் வடிவேலு சாமி தரிசனம். வடிவேலுவுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள ரசிகர்கள் ஆர்வம்.